டோகோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் எபே எக்பே திருவிழாவை குவைன் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஊடு மதத்தினர்கள் நடத்துகின்றனர். எபே எக்பே ஊடு திருவிழா லோமிலிருந்து 30 மைல் தொலைவில் நடத்தப்படுகிறது. ஆப்பிரிக்க ஊடூன் உலகின் பழமையான பாரம்பரிய மதம். ஆப்பிரிக்க கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கிய பகுதியாகும். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பரில் ஒரு வாரத்திற்கு டோகோவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கில்ஜி என்ற சிறிய நகரத்தில் 100,000+ ஊடூன் வழிபாட்டாளர்கள் புனித நகரத்திற்கு யாத்திரை மேற்கொள்கின்றனர். சிறிய நகரம் மக்களால் நிரம்புகிறது. பில்லி சூனிய புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் உயிர்ப்பிக்கப்படுகிறது. குயன் பழங்குடியினரின் உறுப்பினர்கள் வெகு தூரம் பயணித்து எபே எக்பே திருவிழாவில் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் வழிபடவும் நடனமாடவும் பாடவும் தியாகம் செய்யவும் ஒன்று கூடுகிறார்கள். எக்பே என்றால் கல். பண்டிகையின் உச்சக்கட்டம் புனித கல்லின் நிறத்தை வெளிப்படுத்துவதாகும். புனிதமான கல் காட்டில் ஒரு பாதிரியாரால் தேடப்படுகிறது. கல்லின் நிறம் வரவிருக்கும் ஆண்டின் அதிர்ஷ்டத்தை அறிவிக்கிறது. நீலம் என்பது அபரிமிதமான விளைச்சலை குறிக்கிறது. சிவப்பு என்றால் அது போரின் ஆண்டாக இருக்கும். கருப்பு என்றால் பஞ்சம் மற்றும் வெள்ளம். வெள்ளை என்றால் அது அதிர்ஷ்டமான ஆண்டு என்று பொருள். ஒரு பாதிரியார் பில்லி சூனியத்தை பின்பற்றுபவர்களை புனித நீரை தெளித்து அடுத்த ஆண்டு வரை தூய்மைப்படுத்தி பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். 11ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் பழங்குடியினர் இப்பகுதியில் நுழைந்தனர். மேற்கிலிருந்து ஈவ் மக்களும் கிழக்கிலிருந்து மினா மக்களும் கடலோர பகுதிகளில் குடியேறினர். அட்லாண்டிக் அடிமை வர்த்தகம் 16ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. அடுத்த 200 ஆண்டுகளுக்கு கடலோரப் பகுதி ஐரோப்பியர்கள் அடிமைகளை தேடும் வணிக மையமாக இருந்தது. டோகோவும் அதைச் சுற்றியுள்ள பகுதியும் தி ஸ்லேவ் கோஸ்ட் என்ற பெயரை பெற்றது. 1884ஆம் ஆண்டில் டோகோவில்லில் 3ஆம் கிங் மலாபாவுடன் ஒரு ஆவணம் கையெழுத்தானது. இதன் மூலம் ஜெர்மனி கடற்கரையோர பகுதியில் தனது கட்டுப்பாட்டை நிறுவியது. படிப்படியாக அதன் கட்டுப்பாட்டை உள்நாட்டிற்கு நீட்டித்தது. ஜெர்மன் படைகள் உள்நாட்டை கைப்பற்றி பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பிறகு அதன் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. 1905இல் இது டோகோலேந்தின் ஜெர்மனி காலனியாக மாறியது. உள்ளூர் மக்கள் வேலை செய்யவும் பருத்தி காபி மற்றும் கோகோ பயிரிடவும் வரி செலுத்தவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஒரு ரயில்வேயும் லோமே துறைமுகமும் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக கட்டப்பட்டது. ஜெர்மனியர்கள் கோகோ காபி பருத்தி சாகுபடியின் நுட்பங்களை அறிமுகப்படுத்தி உள்கட்டமைப்பை மேம்படுத்தினர். ஆயிரத்து 1914இல் காலனியின் மீதான நேச நாட்டு படையெடுப்பை தொடர்ந்து ஜெர்மன் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. 26 ஆகஸ்ட் 1914 அன்று காலனி சரணடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. டிசம்பர் 7, 1916இல் காண்டோமினியம் சரிந்து டோகோலேந்த் பின்னர் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. கிரேட் பிரிட்டன் டோகோவின் மேற்கு பகுதியை ஆள்வதற்கும் பிரான்ஸ் கிழக்கு பகுதியை ஆள்வதற்கும்
லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆணையை 1922 ஜூலை 20 பெற்றன. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டிஷ் டோகோலாந்தில் வசிப்பவர்கள் 1957 சுதந்திர நாடான கானாவின் ஒரு பகுதியான கோல்டு கோஸ்டில் சேர வாக்களித்தனர். பிரெஞ்சு டோகோலாண்ட் 1959 பிரெஞ்சு யூனியனுக்குள் ஒரு தன்னாட்சி குடியரசாக மாறியது. டோகோலீஸ் குடியரசு 27 ஏப்ரல் 1960 அன்று பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. 1961 நடந்த முதல் ஜனாதிபதி தேர்தலில் சில்வானஸ் ஒலிம்பியோ 100% வாக்குகளை பெற்று முதல் ஜனாதிபதி ஆனார். 9 ஏப்ரல் 1961 டோகோலீஸ் குடியரசின் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனாதிபதி 5 ஆண்டுகளுக்கு நேரடி வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் அவர் ஆயுதப்படைகளின் தளபதியாக இருக்கிறார். சட்டத்தை இயற்றுவதற்கும் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கும் உரிமை உண்டு. நிறைவேற்றும் அதிகாரம் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படுகிறது. ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் பிரதமரே அரசாங்கத்தின் தலைவர்.